Example 5.4. Find the general equation of the circle whose diameter is line segment joining the points -4, -2, and 1, 1. தமிழ் பெஷன் -4, 2 மற்றும் 1, 1 என்ற புள்ளிகளை விட்டத்தின் முனைகளாக கொண்ட வட்டத்தின் பொது சமன்பாடு காண்க. அதாவது நமக்கு இருக்க ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளோட ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பாயிண்ட் வந்து ஒன்று -4, -2, இன்னொரு பாயிண்ட் வந்து 1, 1. இந்த பாயிண்ட் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு விட்டோம் அப்படின்ற மாதிரி நமக்கு க்வெஸ்சன்ல கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா அந்த வட்டத்தோட பொது சமன்பாடு என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் 4, -2 ஃபர்ஸ்ட் எப்போதுமே நம்ம வந்து இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துப்போம், இது ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட், இது எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட், இது ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட் எடுத்துப்போம். ஸோ எக்ஸ் ஒன்னோட வேல்யூ -4, எக்ஸ் டூவோட வேல்யூ 1, அதே மாதிரி ஒய் ஒன்னோட வேல்யூ -2, ஒய் டூவோட வேல்யூ 1. ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளோட ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் -X1 இன்டூ X-X2 பிளஸ் Y-Y1 இன்டூ Y-Y2 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்கிறதால X1, X2 எடுத்திருக்கோம். சப்போஸ் நிறைய பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா அது மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஸோ X-X1 வேல்யூ ஏற்கனவே -4 இருக்கிறதால -×-+4, அடுத்தது X-1 பிளஸ் Y-Y1, Y1 வேல்யூ -2 +2, Y-Y2 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் மல்டிபிளிகேஷன் பண்ணியிருக்கோம். X+4×X-1 நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு X²+3X-4 வந்திருக்கும். அதே மாதிரி Y+2, Y-4 மல்டிபிள் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து Y²+Y-2 டேர்ம் கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்போதுமே ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் எப்படி எழுதுவோம், X² டேர்ம் ஃபர்ஸ்ட், அடுத்தது Y², அடுத்தது X டேர்ம், அடுத்தது Y டேர்ம், அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ X²+Y²+3X+Y -6 = 0, which is the required equation of the circle.